ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஷிஹாஸ் ஹோம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பீசன் பூரி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பீசன் பூரி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் நான் அரை கப் பீசன் கடலை மாவு போட்டிருக்கேன், ஒரு கப் மைதா, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசையணும். நம்ம எடுத்த உடனே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். கடலை மாவுலேயும் நம்ம பூரி செய்யலாம். இதுதான் பீசன் பூரி. இப்போ நம்ம இந்த பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது, நம்ம வெறும் பூரியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கைவிடாத நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைவிடாத நல்லா பிசைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ பவுலில் ஒட்டாமல் வந்திருக்கு, நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பூரிக்கு தட்டிக்கலாம் வாங்க. நான் குட்டி பால் சைஸில் பூரி மாவு எடுத்து நான் தட்டிக்கிறேன். நம்ம எவ்வளோ மெலிசாக போடுறோமோ அவ்வளோவும் பூரி வந்து நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பூரி தட்டியாச்சு. இப்போ அடுத்த பூரி இந்த மாதிரி நல்லா வந்து மெலிசாக தட்டிக்கணும். தட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக வந்து போட்டோம்னா நல்லா வந்து உப்பி மேலே வருது பார்த்திங்களா, அப்போனா நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் தட்டி வச்ச பூரியை வந்து போட்டுடுறேன். போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா வந்து பூரி உப்பி வரும். ஸோ நம்மளோட பூரி பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எவ்வளோ சூப்பராக பீசன் பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்த பூரி போடுறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து உப்பெல்லாம் வருது பாருங்கள். ஸோ நான் இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு மசாலா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பீசன் பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.